தலைமை பலகீனமாக இருக்கக்கூடாது என்று ஆசானவர்கள் சொல்கிறாங்க. வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். குணாகவும் இருக்கக்கூடாது. எனக்கு பொருள் பற்றும் காமகுணம் ஜாதி வரி மதவெறி என இருந்தால் தலைமையே இப்படி பலகீனமாக இருந்தால் என்னாகும்? நான் கேட்டிருக்கிறேன், அடியின் காம விவகாரம் மட்டும் இருக்க வேண்டும், அடியின் பொருள் பற்றவளோ பொருள் பற்றற்றவனாக இருக்க வேண்டும், அடியின் உயர்ந்த பண்போடவனாக வாழ வேண்டும். தொண்டர்கள் என்னை தொண்டர்கள் நான் என்னிடம் என்ன விரும்புகிறார்களோ அந்த பண்பு எனக்கு வேண்டும் கேட்டிருக்கிறேன். தலைவனை தொண்டர்கள் விரும்புகிறான், தலைவன் எப்படி இருக்க வேண்டும்னா பொருளாதாரத்தை கண்டும் விரும்ப மாட்டான், அவன் பந்தபாசத்துக்காக அகப்பட மாட்டான், காமுக்கு நல்ல அவன் பொறுப்பற்றால் பொறுப்பற்று உடையவன் அல்ல, ஜாதி வரி மாதிரி உரியவன் அல்ல, உயர்ந்த பண்பாடன் என்று உணர் அந்த பண்பை ஆசானிடம் பெற்றிருக்கிறேன். அப்போதான் தொண்டர்கள் வந்து மனம் வந்து எனக்கு தொண்டு நம்ம தொண்டு செய்வா இங்கே தொண்டு செய்கிறார்கள். எந்த அடிப்படையில் தொண்டு செய்கிறார்கள்? தலைவன் உயர்ந்தவன், தொண்டையை உணரக்கூடிய பக்குவம் உள்ளவன். நான் கேட்டிருக்கேன் ஆசானி, ஒரு தொண்டன் தொண்டு செய்தால் அதை உணரக்கூடிய அறிவு எனக்கு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அப்போ அதே சமயத்து பொருள் உதவி செய்கிறார்கள், பொருள் உதவி செய்தவர்கள் நீடு வாழ வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். ஆக இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள், சங்கத்தை சேர்ந்தவருக்கு ஞானம் உண்டாகும். எப்படி ஞானம் உண்டாகும்னா, நாங்கள் வகுத்து காட்டியிருக்கிறோம், மனசை தூய்மையாக வச்சுக்கணும்னு சொல்லுவான், நான் மனம் போல் வாழ்வுன்னு சொல்லுவான். இப்போ மன தூய்மை எப்படி வரும்னா, பயிற்சியால் வருமா இல்லை புஸ்தகம் படித்தா வருமா அல்ல திருக்குறள் திருப்பா திருவாசகம் போட்டு வருமா? வரவே வராது, அதெல்லாம் எடுபடாது. படிக்கலாம், அது துணையாக இருக்க ஒரு கருவி தான், படிக்கலாமே தவிர குணப்பண்பு தூய மனம் எப்போ வரும்னா, கீழ் ஆசானை அடிமையை அகத்தீஷா நான் உன் திருவடிக்கு கொத்துடைமாக தொண்டை செய்ய வேண்டும், அடியின் தூய வாழ்வு தூய மனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தூய மனம் இல்லாதவர்கள் கடவுள் தன்மை அடைய முடியாது. இப்போ தூய மனம் திருவள் துணை இல்லாமல் வராது. சரியா, இதுவரையும் எனக்கு குணக்கேடு இருந்தது, நான் என்ன செய்யிட்டானே செத்து போட்டானே, அவசியம் இல்லை. இதுவரை நீ காம குணம் இருந்திருக்கலாம், பொருள் வழியாக இருக்கலாம், இந்த அடைய குணக்கேடு இருக்கலாம், அதுக்கு அதை பற்றி அவசியம் இல்லை. வா இங்கே தலைவன் சன்னிதானத்தில் வா, தலைவன் சன்னிதானத்தில் இருந்து கேள். நேற்று வரை நான் தவறு செய்திருக்கேன், புலால் கொண்டிருக்கிறேன், மது வந்திருக்கிறேன், பிறரை இகழ்ந்து பேசுவேன், பிறரை மதிக்க மாட்டேன், அப்போ இப்படி குணக்கேடு இருந்தது தான். ஆனாலும் இன்று நான் திருந்து ஆசைப்படுகிறேன் தாயே என்று சொன்னால் திருத்துவோ, பயப்படாதே மகனே, உன் கொணைக்கறி உடைத்து தருகிறேன். ஆசானிக்கு ஆசான்ட்டு கேட்க வேண்டும், நேற்று வரும் நான் இப்போ குற்றம் செய்கிறேன், இது இந்த நேரம் கொடுத்த வந்துக்கலாம், இனி நான் திருந்தி மனிதனாக வாழ ஆசைப்படுகிறேன். யார் ஒருவன் மனிதனாக வாழ ஆசைப்படுகிறானோ அன்றே அவன் கடவுளை அடைய முயற்சிக்கிறான். மனிதனாக வாழ வேண்டும், பிறகு தேவராக வாழ வேண்டும், பிறகு ஞானியாக வாழ வேண்டும், பிறகு கடவுளாக வாழ வேண்டும். அப்போ ஒருவன் மன சிந்தனை உயர உயர அவன் நிலை உயர்ந்துகிட்டே வர்றான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.